வந்திருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இன்றைக்கி ஒரே இடி மழையாக இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் வந்து சியாக்கா மீன் தீகாரசம் செஞ்சால் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, அதை செய்கிற வழிமுறையை நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் சில வீட்டில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, சில பேருக்கு சில ஐடியாஸ் இருக்கும். இது என்னோட ஐடியாஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னே மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை அமுத்த மறந்துடாதீங்க. இதை நீங்க செய்யலைனாக்கா மன உளைச்சலுக்கு ஆளாயிருவேன். பிளீஸ் நீங்க என்ன மாதிரி விடுவீங்க, கண்டிப்பா விட மாட்டீங்க. வீடியோக்குள்ள போகுமா? ஓகே, இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், சியாக்கா மீன் இந்த மாதிரி நம்ம சுத்தமாக வெட்டி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம். இடையில எல்லாம் இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கிட்டோம்னாக்கா, நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் மிக் அந்த அது கூட இன்க்ளூட் பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறோம். ஓகே, பார்த்துங்க, இஞ்சி இந்த மாதிரி ஸ்லேஸ் ஸ்லேஸாக வெட்டி வச்சுக்குவோம். பூண்டு இந்த மாதிரி நம்ம சின்னதாக வெட்டி வச்சுக்குவோம். வெங்காயத்தையும் நம்ம இந்த மாதிரி சின்னதாக எல்லாம் பொடி பொடியாக நம்ம வெட்டி வச்சுக்குவோம். தக்காளி பழம் அதையும் இந்த மாதிரி நம்ம சின்னதாக பொடிசு பொடிசாக நம்ம வெட்டி வச்சுக்குவோம். மிளகாய் வந்து நம்ம இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வெட்டி வச்சுக்குவோம். சஸ்தீரா, செர்போ சுக்கோ பிரசா ஒரு ஸ்பூன், சோயா சாஸ், நம்ம மொழியில் நம்ம சொல்கிறது வந்து கிச்சாப்னு சொல்லுவோம்ல, ஓகே அது சிறிதளவு, சில்லி சாஸ், உப்பு தேவையான அளவு, சில்லி பவுடர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூன்று ஐட்டம் வந்துட்டு நம்ம என்னத்துக்கு நம்ம வெட்டி வச்சுருக்கணும்னாக்கா, நம்ம சியாக்கா மீனை வந்து நம்ம தீகரசம் செய்யும் பொழுது கடைசியாக அது மேலே நம்ம ஆட் பண்ணுறதுக்காக இந்த அப்போ இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஆயத்தப்படுத்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து தக்காளி பழத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வெட்டி வச்சுக்குவோம். வெங்காயத்தை இந்த மாதிரி ஷேப்பில், மிளகா வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக பொடிசாக நம்ம வெட்டி வச்சுக்கிட்டோம்னாக்கா கடைசியாக நம்ம ஆட் பண்ணுறப்ப இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சியாக்கா மீனை வந்து நம்ம தீகரசம் செய்யறதுக்கு முன்னே நம்ம பொறிக்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, செஞ்சு வச்சுருக்கிறோம்னாக்கா நம்ம உப்பு மஞ்சத்தூளை போட்டு அது மேலே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம பொறிக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கு. ஓகே, இப்போ மீன் நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நல்லா இன்னும் நல்லா மொறுபொருன்னு நம்ம பொறிக்க விடணும், அப்போ தான் அதை டேஸ்ட் கொடுக்கும். சியாக்காப் மீனை இந்த மாதிரி நம்ம பொறிச்சு வச்சுக்கிட்டோனாக்கா நல்ல கோல்டன் கலரில் இருக்கும் பாருங்கள். அப்போ நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம தீகாரசம் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். என்ன தேவையான அளவு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ என்ன சூடாயிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இஞ்சி அதை ஆட் பண்ணிக்குவோம். பூண்டு, வெங்காயம், ஓகே மிளகாய் ஆட் பண்ணிக்கோ, டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோ, சில்லி பவுடர், ஓகே கிச்சாப்பு, சஸ்தீரம், சில்லி சாஸ், செர்போ சுக்கோ பிரசா, உப்பு தேவையான அளவு. நம்ம தண்ணி ஆட் பண்ணி லேசா நம்ம கொஞ்சம் கிண்டிக்குவோம். ஓகே, இப்ப நம்ம தீகரசம் மேல ஊத்துறதுக்கு, அந்த டிஷ் மேல ஊத்துறதுக்கு சாஸ் ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ண அந்த சாஸ் நம்ம அந்த டிஷ் மேல ஊத்த போறோம். இப்போ இந்த ஃபிஷ் மேலே ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டொமேட்டோ எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணாக்கா இன்னும் அழகாக இருக்கும்.
இப்போ பாருங்க திகை ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே அழகா இருக்கா? கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எல்லாரும் பாருங்க, நீங்க நினைச்சிருக்கலாம் தீக ரசாதனை செய்யறேன்னு சொன்னாரு, அங்க மீன்ஸ் தீம் பண்ணது இருக்கு, அந்தந்த கீரைலாம் வந்து செஞ்சிருக்காங்களா, எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கலாம். பட் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் முதலே எனக்கு ரெடி பண்ணுது. ஓகே தீக ரசம் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்யணும்ன்றத நான் காட்டினேன். இது எதுக்காக நாங்க செஞ்சோம்னாக்கா, இன்னைக்கு எல்லாம் ஃபேமிலியோட டைம் கொடுத்து எல்லாம் ஒன்றும் உட்காந்து சாப்பிட போறோம். இன்னைக்குதான் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்காதீங்க, எப்பயுமே உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு ஐட்டம்ஸ் எப்படி செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. நீங்களும் இதே மாதிரி ஃபேமிலிக்கு டைம் கொடுத்து எல்லாரும் குடும்பமா உட்காந்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம் எங்கேயும் வராது. நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களை பார்த்துப்பீங்க. தீகரசம் எப்படி செய்யறது அந்த ரெசிபி நான் சொல்லியிருப்பேன், ஃபாலோ பண்ணுங்களேன். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், எனக்கு எப்பயும் வாய் ஊறுது. ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க, வீட்லேயே இருங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க, வெளியில எங்கேயும் போயிடாதீங்க. ஏன்னா ஆபத்து நிச்சயம், குடும்பத்தோட கிடைக்கிற அந்த டைம் எங்கேயுமே கிடைக்காது. ஓகேங்களா? அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் ரொம்ப அதிகமா பேச முடியல, எனக்கு ரொம்ப பசி இருக்குது. ஓகே அடுத்த வீடியோல சந்திப்போமே. ஓகே பாய். Mm-hmm.